அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவியரசு. ஆறாம் வகுப்பு ஏ பிரிவு. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? அரசு உயர்நிலை பள்ளி பூலாவரி. பூலாவரி ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? ஓகே. என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? பக்க இணைப்பு மின் சுற்றுங்களா? ரைட், ஓகே. பக்க இணைப்பு மின் சுற்றுனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. ஒரு மின் சுற்றுல ஒரு விளக்கு அணைந்தாலும் மற்ற விளக்குகள் எரியுமா இல்ல எரியாதான்னு சொல்லுங்க. முதல்ல மற்ற மின்னல்கள் எரியும். சரி, ஓகே. இப்போ ஒரு மின் சுற்றில் ஒரு விளக்கு அணைந்தாலும் மற்ற எல்லா மின் விளக்குமே அணைஞ்சு போச்சுன்னா அது என்ன மின் சுற்று சொல்லுங்க? தொடர் இணைப்பு மின் சுற்று. நீங்க செஞ்சது பக்க இணைப்பு மின் சுற்றா? ரைட், ஓகே. இங்க வாங்க, கிட்ட வாங்க. ஒரு மின் சுற்று செய்யணும்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருட்கள் தேவையுமா? மின் விளக்கு, சாவி, மின்கலன். வெரி குட். மின்கலன். இது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய அந்த அதுக்கு என்ன பெயர்? மின் கம்பி. அப்போ மின் விளக்கு, சாவி, மின்கலன், மின் கம்பி, நான்கும் இருந்தால் மின் சுற்று அமைத்து விடலாமா? ரைட், ஓகே. இங்கே எரி வச்சு காமிங்க. இது ஃபர்ஸ்ட் சுவிட்சிங்களா? ஓகே, எரியுதுங்க. இது ரெண்டாவது மின் விளக்குக்கு சாவி. இருக்கிட்டு விடுங்க. ஆ, இங்கே இதுக்கு சாவிக்கான வேற ஏதோ ரவுண்டா வச்சிருக்கீங்க? சாவிக்கு பதிலாக இந்த மாதிரிங்களா? ஓ, கீழே அடியில் ஒரு ஒயர் இருக்கா? ஓ, இந்த மின் முனையோட இந்த மின்முனை, அதாவது எதிர் மின் முனையோட நேர் முனைப்பு என்ன பண்ணுது? ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஒன்று பல்ப் எரியுது. வெரி குட். பரவாயில்லையே, ஒரு கிளாப் கொடுங்க எல்லாரும். உண்மையிலே பரவாயில்ல, அருமையாக செய்து வந்துள்ளார் இந்த மாணவன், கவியரசு என்ற மாணவன். நம்ம பாட்டு தெரிவிச்சுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ ஒரு மின் விளக்கு அணைஞ்சாலும் மற்ற விளக்கு எதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ரெண்டாவது இருக்கிற மின் விளக்கு அணைங்க பார்க்கலாம். மற்ற மின் விளக்கு எரியுதுன்னு பார்க்கலாம். வெரி குட். மற்ற ரெண்டு எரியுது பாருங்க, பிங்க் கலரும் எல்லோ கலர் எரியுதுங்களா? இப்போ ரெண்டாவது மின் விளக்கு எரிய வைங்க. ஆ, மூணாவது மின் விளக்கை கட் பண்ணுங்க. வெரி குட். பவர் போவதனால மூணாவது விளக்கு என்னாச்சு? எரியல. அப்போ ஒரு மின் விளக்குகள் அணைந்தாலும் மற்ற மின் விளக்குகள் எரிகிறது. இந்த மின் சுற்றுக்கு என்ன பெயர் மாணவர்களே? பக்க இணைப்பு. வெரி குட். இந்த பக்க இணைப்பு மின் சுற்று நாம் எங்க பயன்படுத்துகிறோம்? இல்ல, நம் வெரி குட். நம் ஆமா, நமது வீட்டில். அப்ப நமது வீட்டில் பயன்படுத்தப்படும் மின் சுற்று என்ன மின் சுற்று? ஓகே. இப்போ கவியரசு என்ற மாணவன் செய்து வந்துள்ளான். அவருடைய திறமையை பாராட்டுங்கள் அனைவரும் சேர்ந்து. சொல்லுங்க. என் பெயர் காவியா. நான் எளிய மின் சுற்று செய்து வந்துள்ளேன். இங்கே ஆன் பண்ணி காமிங்க. வெரி குட். ஓகே, கிளாப் பண்ணுங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஸ்ரீமதி எலி. என்ன செஞ்சிருக்கீங்க? லைட்டர் இஸ் வெரி குட். வெரி குட், வெரி குட். ஓகே, வாங்க. ஓகே கவியரசு, அதாவது மனித உடல் மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதா? மனித உடல் என்பது ஒரு மின் கடத்து என்பதற்கான ஒரு சோதனை செய்து காட்டவுள்ளான் கவியரசு அவர்கள். பாருங்கள். இருங்க, ரெண்டு மின்மனையை எடுத்துருங்க தனித்தனியா. இப்போ உங்க விரலால தொடங்க பார்க்கலாம். கனெக்ஷன் கொடுங்க. இங்க ஒரு விரல், அங்க ஒரு விரல். பாருங்க, பல்ப் எரியுதுன்னு பாருங்க. வெரி குட். பல்ப் எரியுது. இங்க கைக்கிடுங்க. பல்பு ஆஃப் ஆயிடுச்சு. பல்பு ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் வைங்க பார்க்கலாம். பாருங்க, எரியுது. கைக்கிடுங்க. வைங்க மறுபடியும். வெரி குட். அப்போ நமது உடல் மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதா? மின்சாரத்தை. ஓகே கவியரசு, மீண்டும் ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே.